எல்லா வகையான பாவிகளுடைய பாவங்களையும் என்னுடைய உம்மத்துடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் சில பேரை தவிர என்ன யார் என்றால், அவன் இரவிலே தனிமையிலே ஒரு பாவத்தை செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அவன் செய்த பாவத்தை மக்களுக்கு காட்டி விடாமல் மறைத்து விடுகிறான். ஆனால் இந்த மனிதன் போய் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய நண்பர்களிடத்தில் கூட்டாளிகளிடத்தில் தான் செய்த அந்த பாவத்தை ரசித்து ரசித்து சிரித்து சிரித்து நான் இப்படி செய்தேன் என்று அவன் செய்த பாவத்தை அவனை அம்பலப்படுத்துகிறான் அல்லவா. இவனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற கருத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அவர் செய்த பாவம் சின்னதாக இருந்தாலும் அந்த பாவத்தை சந்தோஷத்தோடு அடுத்தவர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொள்வதற்கிறதே, இது பெரும் பாவத்தை சார்ந்துவிடும். எனவே இந்த விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த பாவம் எங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் வந்து எங்களுடைய கலிமாவுக்கு தடையாக இருந்துவிடும் என்று தெரியாது. எனவேதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்வது மனிதனுடைய இயற்கை குணம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவது படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா yesmvice.com அவர் செய்த நலவை பத்தி முதலாவது பேசல, அவர் செய்த தவறத்தான் முதலாவது பேசுகிறான் என்றால், மனிதனாக பிறந்தவன் தவறு செய்வான், அது விதிவிலக்கில்லை. யாராக இருந்தாலும் நபிமார்கள் மாத்திரம் தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், மற்றபடி அனைவருமே தவறு செய்வார்கள். இருந்த போதிலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நான் கூட ஒரு நாளைக்கு ஃபஇன்னி அதூவு இலைஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, 100 தடவைக்கு குறையாமல் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகஃபார் செய்கிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நாளொன்றுக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய நிலை எம்மாத்திரம்? நாங்கள் எத்துணை தடவை இஸ்திகஃபார் செய்ய வேண்டும்? பாவ கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். பார்த்தாலும் பாவம், பேசினாலும் பாவம், கேட்டாலும் பாவம், சிந்தித்தாலும் பாவம். ஆக மொத்தத்திலே பாவ கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கின்ற நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் இஸ்திகஃபார் செய்ய வேண்டும்! எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவங்களுக்குள்ள ஒரு தீர்வாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆயுதம் மருந்து என்ன தெரியுமா? வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், ஏ மூமின்களே, நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடலாம். இதுல நல்லவன் கெட்டவன் யாரு? நான் தௌபா செய்ய தேவையில்லை, நான் என்னுடைய கடமைகளை சரியாகத்தான் செய்கிறேன், நான் எந்த தவறையும் செய்யவில்லை, எனக்கு தௌபா தேவையில்ல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, யாருக்கும் இப்படி பேச முடியாது. எந்த பாவத்தை அல்லாஹ் எப்பொழுது எப்படி குற்றம் பிடிப்பான் என்று தெரியாது. எனவே எல்லோருமாக சேர்ந்து நீங்கள் தௌபா செய்யுங்கள். வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஜாலிமூன், சூரத்துல் ஹுஜுராத்துடைய 11வது வசனம். யாரு தன்னுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்பவர்களை எச்சரித்திருக்கிறார். தௌபாவை அவசரமாக செய்ய வேண்டும். தௌபா எப்பொழுது செய்வது? சில பேர் பிளான் பண்ணி வைத்திருப்பார்கள், பிறகு செய்வோம், வார நோன்பில் இருந்து செய்வோம், ஒரு ஹஜ்ஜி செய்ய நினைத்திருக்கிறேன், அந்த ஹஜ்ஜிலிருந்து தௌபா செய்வோம். எங்களுடைய மௌத்து எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு உறுதியாக தெரிந்திருந்தால், நாங்கள் பிறந்த நாள் வேண்டுமானால் எங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நாம் இந்த உலகத்தை விட்டு இறக்கும் நாள் இந்த உலகத்தில் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது, அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த மௌத்து வருவதற்குள்ளே தௌபா செய்ய வேண்டும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலி தௌபத்தி பாபன், தௌபாவுக்கென்றே வானத்தில் ஒரு கதவு இருக்கிறது, அதனுடைய அகலம் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள தூரத்திலே இருக்கிறது, அது 24 மணி நேரமும் திறந்தே இருக்கிறது, அது ஒரு நாளும் அடைபடாது. எப்பொழுது ஒரு மனிதன் மனம் பருந்தி தௌபா செய்தாலும் உடனே அந்த வாசலின் மூலம் அது அல்லாஹ்வுடைய தர்பாரை தொட்டுவிடும். ஆனால் சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் தான் அந்த கதவு திறந்திருக்கும். ஒரு நாள் வரும், அந்த நாள் கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் சத்தியமாக மேற்கிலே உதிக்கின்ற நாள் வரும். அந்த நாளிலே ஈமான் கொள்ளாதவர்கள் எல்லாம் ஈமான் கொள்வார்கள், அந்த ஈமான் செல்லுபடியாகாது. நன்மை செய்யாதவர்கள் எல்லாம் நன்மை செய்ய முனைவார்கள், அந்த நன்மை எடுபடாது. தௌபா செய்யாதவர்கள் எல்லாம் தௌபா செய்து கண்ணீர் சிந்துவார்கள், இரத்த கண்ணீர் வடித்தாலும் சத்தியமாக அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார். அந்த நாள் வருவதற்குள்ளே நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அந்த நாள் எப்பொழுதோ வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய ஒவ்வொருவருடைய ரூஹும் இழுக்கப்பட்டு
இழுக்கப்பட்டு தொண்டை குழி வருவதற்கு முன்னால் தௌபா செய்து கொள்ளுங்கள். சுல்கூம் என்ற தொண்டை குழியில் அந்த ரூஹு இழுக்கப்படுகின்ற அந்த கட்டம் வந்துவிட்டால் நீங்கள் தௌபா செய்தால் உங்களுடைய தௌபா அங்கீகரிக்கப்படாது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி எத்தனையோ பேர் உலகத்திலே தௌபா செய்திருக்கிறார். ஃபிரௌன் அன ரப்புக்கும் லாலா என்று சொன்னவன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது ஆமந்து பில்லா அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கிறேன், வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறிவிட்டேன் என்று சொன்ன அந்த ஃபிரௌனுடைய வாயிலே ஒரு விடி மண்ணை போட்டு குத்திவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஆல் ஆன் இப்பொழுதுதான் உனக்கு ஞானம் பிறந்திருக்கிறதா? இவ்வளவு காலம் இந்த ஞானம் எங்கு போயிருந்தது? உனக்குரிய நேரம் முடிந்து விட்டது, உன்னுடைய உயிர் தொண்டையை அடைந்து விட்டது, இந்த நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும். எனவே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பிலே விருப்பமான அடியார்களாக தௌபா செய்து பாவமீட்சி பெற்று நாம் நல்லடியார்களாக மாற நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.